நடிகை ஸ்ரீதேவி நம்ம இந்தியன் சினிமாவிலேயே மறுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ்ங்க. இவங்க வந்து துபாய்க்கு போகும்போது அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அப்படி அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது அங்கே குளிக்கிற பாத்திர பொருட்கள் அதில் வந்து இவங்க இறந்து கிடக்குறாங்க. இவங்க வந்து எப்படி இறந்தாங்கன்னு முதல்ல நியூஸ் சேனல் பூரா பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் அட்டாக்கால் இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து இந்தியா மீடியா சேனல் பூரா பரவ ஆரம்பிக்குது. இருந்தாலும் மக்கள் மத்தியிலேருந்து பல கேள்விகள் வருது. உண்மையிலேயே இவங்க நார்மலாக தான் இறந்தாங்களா, இல்லாட்டி இவங்களை கொலை பண்ணிட்டாங்களா, இதுமாரி பல கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே அவங்க எப்படி தான் இறந்தாங்க, அன்றைக்கி என்ன தான் நடந்துச்சு, அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஸ்ரீதேவி அவங்கள பற்றி கொஞ்சோண்டு அவங்களோட பேக், அதாவது அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். 1963 இவங்க பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசுலேயே, அதாவது 4 வயசுலேயே வந்து குழந்தை கதாபாத்திரத்தில் சினிமாவில் என்ட்ரி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வருஷங்கள் போகுது, குழந்தை கதாபாத்திரத்தில் ஏதாவது வந்துச்சுன்னா அதில் நடிக்கிறது. அதுக்கப்புறம் வருஷங்கள் போயிட்டுருக்க இவங்க வந்து நடிகையாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரி ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி, தமிழ், கன்னடம் இதுமாரி பல மொழிகளையும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்தியன் சினிமாவிலேயே ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து மிகப்பெரிய உயரத்தை அடைகிறாங்க. இவங்க வந்து 2018 வந்து அவங்களுக்கு வந்து நெருங்கிய சொந்தம் துபாயில் வந்து ஒரு கல்யாணம் நடக்குது. அங்கே வந்து போவோம் அப்படின்னு அவங்களோட இளைய மகள் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு இவங்க வந்து துபாய்க்கு போகிறாங்க. அப்படி அங்கே துபாய்க்கு போகும்போது அங்கே கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணத்தில் இவங்க வந்து இவங்க பொண்ணோட வந்து கலந்துக்கிறாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் போனி கபூர் வந்து அந்த பிப்ரவரி மாதம், அதாவது 2018 பிப்ரவரி 22 வந்து லக்னோவில் வந்து ஒரு மீட்டிங் இருந்ததுனால வந்து அவங்க வந்து அந்த கல்யாணத்தில் டயத்துக்கு வந்து அட்டன் பண்ண முடியலை. இவங்க வந்து மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. ஸ்ரீதேவியும் அவங்களோட பொண்ணு வந்து கல்யாணத்தில் கலந்துக்கிறாங்க. கல்யாணமும் நல்லபடியாக நடக்குது. கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட இளைய பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து இந்தியாவுக்கே திரும்பி வந்துடுறாங்க. ஆனால் ஸ்ரீதேவி வந்து அங்கே துபாயில் தான் தங்கியிருக்காங்க. அவங்க ஏன் தங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட இன்னொரு பொண்ணுக்கு வந்து பர்த்டே வரப்போகுது. அந்த பர்த்டேவுக்காக ஷாப்பிங் பண்ணுவோம் அப்புடின்னு வந்து துபாயில் வந்து 2 நாள் ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்ட்டு அங்கே தங்கியிருக்காங்க. ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருக்காங்க. அப்படி ஹோட்டலில் தங்கியிருக்காங்க, அவங்க வந்து வெளியே வரல, அந்த ஹோட்டலுக்குள்ளே தான் இருக்காங்க. அவங்க வந்து துபாயில் இருக்கிறதே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக தான். இருந்தாலும் அந்த கொஞ்சம் நேரம், அதாவது ஹோட்டலில் தங்கியிருக்காங்கல்ல, அப்போ வந்து வெளியே வரல, அந்த ஹோட்டலுக்குள்ளேயே தான் இருக்காங்க. இவர் இருக்கார்ல யார், இந்த ஸ்ரீதேவோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் வந்து இங்கே மீட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிப்ரவரி 22 மீட்டிங் நடக்குது. பிப்ரவரி 24 என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம ஒய்ஃபு போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு வந்து துபாய்க்கு டிக்கெட் போட்டு பிப்ரவரி 24 கிளம்புறாரு. அப்படி அன்னைக்கு கிளம்பி ஒரு ஈவினிங் போல், பிப்ரவரி 24 ஈவினிங் போல் வந்து அந்த ஹோட்டலையும் போய் ரீச் ஆகிறாரு. அங்கே போய் வந்து ரிசப்ஷனிஸ்ட்டை போய் வந்து எங்கே வந்து இதுமாரி இவங்க வந்து நான் என் ஒய்ஃப் தான், அவங்க ரூம் என்ன இதுமாரி கேட்டுட்டு வந்து அந்த ரூமுக்கும் போகிறாங்க. அந்த ரூமுக்கு போய் இவங்க வந்து கதவு தட்டுறாங்க. இதுமாரி பார்த்தோன்னே ஸ்ரீதேவியும் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க ஊரில் தானே இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி வந்தோன்னா ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 மணி நேரம் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. நேரங்கள் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போனி கபூர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஸ்ரீதேவியோட ஹஸ்பண்டு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதேமாரி வந்து நம்ம வந்து நைட் டின்னர் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஸ்ரீதேவி சொல்கிறாங்க, சரி ஓகே நம்ம வந்து டின்னர் போவோம், நான் வந்து போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்புடின்னு வந்து ஸ்ரீதேவி சொல்லிட்டு போய் குளிக்கிறதுக்கு போகிறாங்க. இவர் இருக்கார்ல யார், போனி கபூர் வந்து வெளில வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காரு ரூமில். அப்படி அவர் நின்றுட்டு இருக்கும்போது இவங்க போய் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. 5 நிமிஷம் ஆகுது, அப்புறம் 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம், 15 நிமிஷம் ஆகுது, அப்புறம் 20 நிமிஷமும் கிட்டத்தட்ட ஆகிட்டு, என்னடா 20 நிமிஷமாக குளிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போனி கபூர் டவுட் வந்து போய் வந்து அந்த பாத்ரூம் இருக்குல்ல அதை போய் தட்டுறாங்க. அப்படி தட்டினாலும் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் லேசாக தட்டினா கதவு திறந்து தான் இருக்குது. கதவு திறந்துருந்தோன்னே போய் உள்ளே பார்க்குறாங்க. அப்படியே அந்த பாத்ரூம் போலேருந்து இப்படி உளுந்து கிடக்குறாங்க. அப்படியே மயங்கி போய் அன்கான்ஷியஸாக இருந்தோன்னே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் வந்து உடனே செல்ஃபோன் எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இவர் வந்து அப்போ வந்து டாக்டருக்கு ஃபோன் அடிக்கல, அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இதுமாதிரி ஃபோன் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இந்த நியூஸ் வந்து பரவ ஆரம்பிக்குது, இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு. இவங்க வந்து அப்போ இறந்துட்டாங்க. இவர் வந்து முன்னாடியே பார்த்துருந்தா கூட காப்பாற்றிருந்துருக்கலாம். இருந்தாலும் இவர் 20 நிமிஷம் கழித்து தான் போய் பார்த்தோன்னே அவங்க வந்து அதில் வந்து மயங்கி போய் இறந்து கிடக்குறாங்க. உடனே வந்து ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தா இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. முதல்ல வந்து நம்ம இந்தியாவில் வந்து இந்தியா மீடியாவில் ஃபுல்லாக மாரடைப்பால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து துபாயில் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி வந்து நல்லா இருந்தவங்க எப்படி இறந்தாங்க, அது நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறோம் அப்படின்னு அங்கே துபாயில் உள்ள போலீஸ் வந்து பாடியை வந்து ரெக்கவர் பண்ணி இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க. அப்படி இங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அப்படி அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 3 விஷயம் தெரியுதுங்க. அது என்னென்னா, இவங்க உடம்பில் வந்து ஆல்கஹால் கலந்துருக்குது, அதாவது இவங்க குடிச்சிருக்காங்க. அது குடிச்சிருந்ததுனால இவங்க வந்து குளிக்க போகும்போது அந்த அன்கான்ஷியஸாக போய் தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கி இவங்க இறந்துட்டாங்க. இவங்க வந்து ஹார்ட் அட்டாக்லாம் இவங்களுக்கு வரலை, இவங்க தண்ணியில் மூழ்கி தான் இறந்துருக்காங்க. இவங்க ஆல்கஹால் குடித்ததுனால
மைண்டு வந்து அதாவது இவங்க வந்து அன்கான்சியஸுக்கு போய் இவங்க தண்ணியில் மூழ்கி தான் இறந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட நுரையீரல், அதாவது அன்கான்சியஸுக்கு போய் தண்ணியில் மூழ்கினாங்கல்ல, அதனால நுரையீரல் பூரா வந்து தண்ணி தான் இருந்துச்சு. இவங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்லாம் இல்லை, ஹார்ட் அட்டாக் வந்தாலும் இறக்கலை அப்படின்னு வந்து துபாய் போலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் போனிங்கப்பூர்லாம் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது கொலை அப்படிலாம் அவங்க சொல்லலை, இவங்க வந்து அன்கான்சியஸாக வந்து தண்ணிக்குள்ளே போய் மூழ்கினதுனால இறந்துட்டாங்க அப்படின்னு அங்கே முடிக்கிறாங்க. பிப்ரவரி 24 அப்போ இறக்குறாங்க. பிப்ரவரி 27 போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ரீதேவியோட உடம்பை வந்து இங்கே வந்து இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டுறாங்க. மும்பைக்கும் வந்து அந்த பாடி வந்துடுது. இருந்தாலும் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இவங்க வந்து அரை மணி நேரம் வந்து போனி கப்பூர் வந்து ஸ்ரீதேவி பேசியிருக்காங்க. ஒருவேளை வந்து குடிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சிங்களேன், அவ்வளவும் வந்து தெளிவில்லாமல் இருக்காங்க அப்படின்னா இவங்களோட, அதாவது போனி கப்பூருடைய வந்து இவங்க வந்து அதிக நேரம் பேசியிருக்க முடியாது, அரை மணி நேரமே பேசியிருக்க முடியாது. டின்னருக்கும் வந்து இவங்க வந்து போனி கப்பூர் கூப்பிட்ருக்க மாட்டாங்க தெளிவாக இல்லை அப்படின்னா. இவங்களை வந்து அங்கேயே படுக்க வச்சுட்டு இவங்க வந்து அங்கேயே சாப்பிட்டு படுத்திருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து டின்னருக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்கான்சியஸாக இருந்திருக்கவே முடியாது. இவங்க வந்து கொஞ்சோண்டு வேணால் மதுபானம் அருந்திருக்கலாம், ஆனால் வந்து அன்கான்சியஸ் ஆயிருக்க அளவுக்கு வந்து இவங்க குடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இன்னொரு தேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து லோ பிபி இருக்குது, அதனால் வந்து இவங்க வந்து அடிக்கடி மயங்கியிருக்காங்க. இவங்க வந்து குளிக்க போகும்போது யதார்த்தமாக மயங்கி விழுந்து, அதில் மயங்கி விழுந்தப்போ தண்ணியை குடித்து ஃபுல்லாக இறந்து போயிட்டாங்க, தண்ணிக்குள்ளேயே மூழ்கி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இவங்க வந்து அதுவும் குளிக்கிற டயத்தில் லோ பிபி வரணும், லோ பிபி வந்து தான் இறந்தாங்க அப்படின்னு வந்து ஒரு தேரியை சொன்னாங்க. இவர் வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் பார்த்துருந்துருக்கலாம், இருந்தாலும் வந்து குளிக்க தானே போயிருக்காங்க அப்படின்ட்டு இவங்க கேஷுவலாக இருந்துட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து லோ பிபி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இதுக்கும் வந்து 100% எந்த ப்ரூஃபும் இல்லை, இவங்க வந்து லோ பிபி வந்து தான் இறந்தாங்க இல்லாட்டி வந்து இவங்க வந்து இவங்களை வந்து கொலை பண்ணிட்டாங்க இது மாதிரி, இந்த இதுக்கும் 100% ப்ரூஃப்லாம் இல்லை. அங்கே துபாயில் உள்ள போலீஸ் சொன்னது வந்து இவங்க உடம்பில் வந்து ஆல்கஹால் தடையாக இருந்துச்சு, இவங்க வந்து அன்கான்சியஸாக போய் தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கி இறந்துருக்காங்க, யாரும் வந்து இவங்களை வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கியெல்லாம் கொள்ளலை. அப்படி மூழ்கி கொண்டு இருந்தால் அந்த தண்ணியிலேருந்து தண்ணியெல்லாம் வந்து போராடினதுனால தண்ணி வந்து வெளில வந்து தெரிச்சிருந்துருக்கும், அது மாதிரி எந்த தடையமும் இல்லை. இவங்க வந்து மயங்க வந்து தண்ணிக்குள்ளே உளுந்து தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அவங்க தண்ணியில் உளுந்துருந்தாலும் வச்சுங்களேன், உழுவும் போது அந்த தண்ணியில் ஃபுல்லாக தண்ணி, அந்த தொட்டியில் ஃபுல்லாக தண்ணி இருந்ததுன்னா அப்படியே தண்ணி தெரிச்சிருக்கும்ல, அதுக்கான எந்த தடையமும் இல்லை, அப்படியே மயங்கி விழுந்து இறந்து போயிருக்காங்க. இதை வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணோன்னு பாடி வந்து நம்ம இந்தியாவுக்கும் மும்பைக்கும் வருது. மும்பையில் வந்து எல்லாமே தகனெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து ரெண்டு நாள் போக வந்து அந்த சாம்பல் இருக்குல்ல, அந்த சாம்பலை வந்து கொடுக்குறாங்க. அந்த சாம்பலை கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் கொண்டு கரைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா மிஸ்டியான கேள்விகள் வந்து மக்கள் மத்தியிலேருந்து எழும்ப ஆரம்பிச்சுதுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அதாவது போனி கப்பூர், அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் மயங்கி கலந்ததை பார்த்தோன்னே ஏன் டாக்டருக்கு ஃபோன் அடிக்காமல் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டல்லே வந்து டாக்டர்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பல கேள்விகள் வந்து மக்கள் மத்தியிலேருந்து எழும்ப ஆரம்பிச்சுதுங்க. இருந்தாலும் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இதுமாதிரி ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ், மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ஏதோ ஒரு மிஸ்ட்ரியாக இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த மிஸ்ட்ரி வந்து கடைசி வரை மிஸ்ட்ரியாக மட்டும்தாங்க இருக்குது. எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது 100% ப்ரூஃபோடு வெளில வரவே மாட்டேங்குது. இதை பற்றி நீங்கள் தான் நினைக்கிறீங்க, உண்மையிலேயே ஸ்ரீதேவி வந்து நார்மலாக தான் இறந்து போனாங்களா, இல்லாட்டி யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.